எஸ்டிஆர் மற்றும் ஹன்சிகா இணைந்து நடிக்கும் மகா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஏதோ ஸ்டோரியில வர கேரக்டர்ஸ் அவரை த்ரெட்டன் பண்றாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சுதா குங்கராவோட டைரக்ஷன்ல வெளிவந்த சூரிய பூச்சு படத்துக்கு 5 தேசிய விருதுகள் பெற்றதுனால தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த படக்குழுவினர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இதை பார்த்த ஆக்டர் சூர்யாவுமே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல நன்றிகளுமே சொல்லியிருக்கிற விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. 68 நேஷனல் பிலிம் அவார்ட்ஸில் விருதுகளை குவித்து தமிழ் திரையுலகுக்கு பெருமை சேர்த்துள்ள தம்பி சூர்யா, சுதா குங்கரா, ஜிவி பிரகாஷ், அப்பர்ணா முரளி அப்படின்னு சூரிய பூச்சு படக்குழுவினருக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ற விதமா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருந்தாரு. இந்த ட்வீட்டுக்கு ஆக்டர் சூர்யாவுமே தங்களின் ஊக்கம் தரும் வார்த்தைகளுக்கு சூரிய பூச்சு படக்குழுவினரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நன்றிகளை ஷேர் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஆக்டர் சூர்யா தேசிய விருது பெற்றதுனால அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிரஸ் ரிலீஸுமே பண்ணிருந்தாரு. வணக்கம், அன்பான வாழ்த்துக்களால் வாழ்வை நிறைக்கும் அனைவருக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றிகள். சூரிய பூச்சு திரைப்படத்திற்கு 5 தேசிய விருதுகள் கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பெருந்தொற்று காலத்தில் எதிர்பாராத நெருக்கடிகளுக்கு இடையில் வெளியான இத்திரைப்படத்திற்கு இந்திய அளவில் வரவேற்பு கிடைத்தது. தன்னம்பிக்கை நிறைந்த கேப்டன் கோபிநாத் அவர்களின் வாழ்வை சிறந்த திரைப்படமாக பல ஆண்டுகள் உழைத்த இயக்குநர் சுதா குங்கரா அவர்களின் படைப்பு திறனுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைத்திருப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. தேசிய விருது பெறுகிற சுதா குங்கரா, ஷாலினி உஷா நாயர், ஜிவி பிரகாஷ், அபர்ணா பாலமுரளி, இணை தயாரிப்பாளர் ராஜசேகர் கற்பூர சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள். நேருக்கு நேரு திரைப்படத்தில் என் மீது நம்பிக்கை வைத்து அறிமுகம் செய்த இயக்குனர் வசந்த் சாய் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பும் வழிகாட்டலும் தந்து எப்போதும் துணை நிற்கும் அம்மா, அப்பா, கார்த்தி, பிருந்தா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும், சூரிய பூச்சு திரைப்படத்தில் நடிக்கவும் தயாரிக்கவும் வலியுறுத்திய என் ஜோதிகாவிற்கும், அன்பு பிள்ளைகள் தியா, தேவ் ஆகியோருக்கும் இந்த விருதை அன்புடன் உரித்தாக்குகிறேன். என் முயற்சிகளை வரவேற்றுக் கொண்டாடும் மக்களுக்கும், என்னுடைய ஏற்ற தாழ்வுகளில் எப்போதும் உடனிருக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த அன்பும் நன்றியும். இந்த தேசிய விருது அங்கீகாரம் நல்ல திரைப்படங்களில் தொடர்ந்து பணியாற்றும் ஊக்கத்தை அளிக்கிறது. தேர்வு குழுவினருக்கும் இந்திய அரசிற்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அன்பின் வாழ்த்துக்களால் நிகழ செய்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் சூர்யா அப்படிங்கிற கேப்ஷன் கொடுத்து இந்த ஒரு போஸ்ட் தான் தன்னோட சோசியல் மீடியால அவருடைய ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்ணிருக்காரு. நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா, உங்க திறமை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமைய 5.8 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸ் shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. எஸ்டிஆர் மற்றும் ஹன்சிகா இணைந்து நடிக்கும் மகா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஏதோ ஸ்டோரியில வர கேரக்டர்ஸ் அவரை த்ரெட்டன் பண்றாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு.